பத்திரிகை டாட்டம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் 45வது புத்தக கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் பிரபலமான மணிமேகலை பிரசுரம் அவர்களுடைய 45வது ஆண்டை முன்னிட்டு 45 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அவருடைய ஒரு பழக்கமே அது. 40வது ஆண்டு விழாவில் 40 புத்தகங்கள், 41 41 புத்தகங்கள், இந்த மாதிரி அவங்க வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரபல எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான தமிழ்வாணன் அவர்களால் துவங்கப்பட்டது. இதை தற்போது அவருடைய வாரிசுகளான லேனா தமிழ்வாணன், ரவி தமிழ்வாணன் இருவரும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். லேனா தமிழ்வாணன் அவர்கள் கதாசிரியர் குழுவுக்கு ஆசிரியராகவும், ரவி தமிழ்வாணன் அவர்கள் இணை இயக்குநராகவும் இருந்து சிறப்புற செயல்படுத்தி வருகிறார்கள். இப்போது ரவி தமிழ்வாணன் அவர்களை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் திரு சோமு அவர்களுக்கும் நமது பத்திரிகை .com நேயர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். ஒரு பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடத்திருக்கிறீங்க. 45வது ஆண்டில் 45 புத்தகங்கள் ஒரே நேரத்தில், மிக ஒரு சிறப்பான பணி என்பதோடு கடினமான பணியும் கூடாது. அது எப்படி சாதித்தீங்க? அதாவது கடந்த 45 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற புத்தக கண்காட்சியில் மணிமேலை பிரசுரம் 45 ஆண்டுகளாக அரங்கெடுத்து வாடகைக்கு எடுத்து பங்கு பெற்று புத்தக விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. மிக மிக சாதாரண நிலையிலே சென்னை தேவநேய பாவானார் கட்டடத்திலே மாடியிலே ஒரு 10 பேர் மட்டும் இருந்து நடத்திய இந்த சென்னை புத்தக கண்காட்சியின் முதல் வருடத்திலிருந்து போன வாரம் நடைபெற்ற 45வது புத்தக கண்காட்சி வரை எல்லாவற்றிலும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அறிமுகத்திலே குறிப்பிட்டதைப் போல எந்த ஆண்டு புத்தக கண்காட்சியோ அத்தனை புத்தகங்களை வெளியிடுவது, அதுவும் புதிய நூல்களை வெளியிடுவது என்கிற வகையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். பதிப்பக புத்தகங்களுக்கு இந்த கண்காட்சி எந்த அளவுக்கு அது உதவிகரமாக? பெரிய அளவில் உதவியாக இருக்குது. எப்படின்னா, முன்பெல்லாம் வந்து வாசகர்கள் அவ்வப்போது பதிப்பகங்களுக்கு வந்து புத்தகங்கள் வாங்குவதை, தொடர்ச்சியாக வாங்குவதை பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, அழகர் கோவில், அது மதுரை வைகை ஆற்றுல அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு சுற்றி இருக்கிற கிராமங்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்க, உண்டியில் பணம் சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அந்த ஒரு வருஷம் வந்தோன்னா அந்த உண்டியில் பிரித்து அதில் இருக்க தொகையை எடுத்து மதுரையில் அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சிக்கு அந்த திருவிழாவுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வருஷம் முழுக்க காத்திருந்து 10% தள்ளுபடி தர்றாங்கங்கிறதுனால வாசகர்கள் ஒரு வருடம் காத்திருக்காங்க. முன்பெல்லாம் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு ஒரு பணத்தை சேமிக்கும், 2 மாதங்களுக்கு ஒரு முறை வருவாங்க. மணிமேலை பிரசுரத்துக்கு தொடர்ந்து வரக்கூடிய வாசகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளுக்கு தான் புத்தக கண்காட்சி இருக்குல்ல, அதில் மணிமேலை பிரசுரம் மட்டுமல்ல பல பதிப்பங்கள், இன்னொரு அரங்குகள், அந்த அரங்குகள். இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா, இப்போ மணிமேகலை பிரசுரம் மாதிரி பல பேர் சொந்த இடங்களில் இல்லை வாடகை கட்டங்களில் சில பேர் வச்சு நடத்துகிறாங்கல்ல. இப்போ முன்னாடி ரெகுலரான ஒரு வாசகர் வர்றது போய் இப்போ எல்லாம் புத்தக கண்காட்சி வர்றதுனால மற்ற மாதங்களில் வந்து உங்களுடைய ஒரு வருவாய் வந்து விற்பனை சற்று பாதிக்க தான் செய்யுது. முதல்ல அப்படி கிடையாது. இப்போ அண்மை காலங்களாக அந்த புத்தக காட்சிக்கு மட்டும் வந்து புத்தகங்கள் வாங்குவதுங்கிற பழக்கம் வந்துடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், அது கூட பரவாயில்ல, வரட்டும், சேமித்து வரணும். நம்ம பக்கம் திரும்பாத வாசகர்கள் அந்த புத்தக காட்சிக்கு வர்றாங்க. இந்த புத்தக காட்சியை அறிவிப்பதனால பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், நூலகங்கள், பல்கலைக்கழக நூலகங்கள், அரசு துறையை சார்ந்த நூலகங்கள், நூலகர்கள் எல்லாரும் வந்து ஒரே ஒரு குடையின் கீழ் அனைத்து பதிப்பாளர்களோட புத்தகங்களை என்ன, மொத்தம் 18 நாள் நடக்குது அது. ஒரு 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் விட்டு விட்டு வந்தால் கூட எல்லா அரங்குகளையும் பார்த்து தேவையான புத்தகங்களை எடுத்துப்படலாம். அதனால் சென்னை புத்தக கண்காட்சியை நடத்துகின்ற பாபாசியை நான் வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்கிறாங்க, இந்த YMCA மைதானத்தில் நடந்து வர்றதும் சிரமமாக இருக்குங்கிறாங்க. கொஞ்சம் தூரமாக பெரிய மரத்துக்காக என்ன பண்ணுறோம்னா, ஒரு இலவச ஊர்தி, இந்த ஷேர் ஆட்டோ வண்டியே பிடிச்சு போக வர வாசல்லேருந்து அந்த காட்சி நடக்கிற வரைக்கும் வாசலில் கொண்டு போய் விடுறது, கொண்டு வரதெல்லாம் செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் வெள்ளம் ஏராளமாக வருது. ஆனால் இன்னொன்று சொன்னாங்கல்ல, அந்த பபாசி குழுவினருக்கு இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழுவில் 75% கடைகளில் வந்து 5000 அளவுக்கு தான் வந்து விற்பனை ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதில் என்னென்னா, இல்லை அது உண்மைதான், இல்லை ஓரளவு உண்மைதான். இந்த வாசகர்களுக்கு தேவையான புத்தகங்களை வெளியிடுற பதிப்பகங்கள் பெரிய வெற்றியை பெறுது. ஏதோ நாங்களும் புத்தகம் வெளியிடுறோம், நாங்களும் வந்து இதை வந்து விற்பனைகளை செய்கிறோம், நாங்களும் இந்த அரங்குக்குள்ளே இருக்கோம், நாங்களும் புத்தகம், எங்கள் புருஷனுக்கும் அரண்மனையில் வேலை அப்படிங்கிற மாதிரியாக பெருமை பேசுவாங்க. தெரிஞ்சதை விட்டவனும் கேட்டான், தெரியாததை தொட்டவனும் கேட்டான், புதுசாக வந்தவங்க அந்த மாதிரி உள்ளவங்க பாதிப்பு இருக்காங்க. இன்னொன்று என்ன இருக்குன்னா,
சில வாசகர்கள் வந்து தாங்கள் என்னென்ன புத்தகம் வேணுங்கிறத எழுதி கொண்டு வந்துடுறாங்க. பொன்னியின் செல்வன் வேணும், சுஜாதாவுடைய ஒரு குறிப்பிட்ட புத்தகம் வேணும், தமிழ்வானுடைய சங்கர்லால் வேணும், வானதி பதிப்பதில் சங்கராச்சாரியோட தெய்வத்தின் குரல் வேணும்னு அவங்க ஒரு பட்டியலோடு வரும்பொழுது மற்ற சில புத்தகங்கள் அரங்குகள் அவன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னொன்று இருக்குது, பதிப்பாளர்களை பற்றின ஒரு குறை என்ன அப்படின்னா, இவங்க பெரும்பாலும் அறிவுக்கு தேவையான புத்தகங்களை பதிவு பண்ணுறதை விட ஒரே மாதிரியான புத்தகங்கள் எப்படின்னா வந்து அசைவம், காரைக்குடி அசைவம் சமீபத்தில் எப்படின்னா ஒரு 100 பதிப்பக்கத்தில் அது வரும். ரகசியத்தை சொல்லிடுறேன், அந்த புத்தகம் நல்லா விற்கிது, விற்கிது, யார் போட்டாலும் விற்கிது. அதாவது சட்டை தைப்பது எப்படி அப்படின்னா அதை ஒரு 100 பேர். ஆமாம், இதில் என்னென்னா சமையல், தையல், வாழ்வு முன்னேற்றம், இந்த மாதிரியான ஜாதகம், ஜோதிடம், சில சில அடிப்படையான துறை நூல்கள் யார் போட்டாலும் எத்தனை போட்டாலும் தொடர்ந்து விற்கும். அதனால அந்த நல்லா விற்கக்கூடிய புத்தகத்தை எழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறு இல்லை. ஆனால் அது ஒரு தொழில் அப்படிங்கிற சிலருடைய பதிப்பங்களுடைய பெயர் வந்து முக்கியமாக இருக்குது. ஒரு அந்த ஒரு பதிப்பம்னா அந்த பதிப்பத்து உள்ள இதில் இப்போ உதாரணமாக மணிமேலை பிரசுரம் வெளியிட்டிருக்க புத்தகங்கள்னால் நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல பயனுள்ள விஷயங்கள் கிடைக்கும், நம்ம கொடுக்குற காசு வந்து மதிப்புடையதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சற்று அறிமுகம் இல்லாத ஒரு அருமை அண்மை காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு பதிப்பகத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வாங்குவதற்கு அவங்களுக்கு சிறு தயக்கம் காணும். எல்லாத்துலையும் ஒரு பிராண்ட் நேம் அப்படிங்கிறதுலையுமே இருக்கு. இதை வந்து நம்ம ஏற்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாக நம்ம வந்து இதுக்கு உழைப்பு கொடுத்துருக்கோம். என்னோடய அந்த பிராண்ட் நேம் வர்றதுக்கு மணிமேகலை அது வந்து மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக சொல்லலாம்னா இந்த லோகோ இருக்கு பாருங்க. நம்ம நெஞ்சில் வச்சிருக்கீங்க அப்பாவுடைய லோகோ. தொப்பி கண்ணாடி படம் போட்டால் அந்த புத்தகம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். அதை கொண்டு வருவதற்கு ஒரு நீண்ட கால கடுமையான ஒரு முயற்சி, தந்தை செய்த முயற்சியை சகோதரர் லேனாவும் நானும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு பெயர் பெற்ற பெயர் பெறுவ வரைக்கும் சில பதிப்பகங்கள் நாங்களும் ஆரம்பத்தில் இப்படிலாம் சிரமப்பட்டிருக்கோம் அதிக புத்தகங்கள் இல்லாமல். ஆனால் ஆச்சரியமாக இருக்கு, ஏன்னா அப்போ அதுக்கு முன்னாடியே பிரபலம் இல்லை இருந்தால் கல்கண்டில் இல்லை இல்லை இருந்தாலும் இந்த புத்தக எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ எங்ககிட்ட வந்து 4400 புத்தகங்கள் விற்பனையில் இருக்குது. சில பேர் இந்த பழைய பெருங்கா டப்பா விஷயத்தையே பேசின்னு இருப்பாங்க, நாங்கள் அத்தனை புத்தகங்கள் போட்டிருக்கோம், இத்தனை புத்தகங்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் சரி ஐயா, இப்போ விற்பனையில் எவ்வளோ வச்சுருக்கீங்க அதான கேள்வி. ஒரு முக்கியம், நாங்கள் 11000 புத்தகங்கள் போட்டிருக்கோம், 4400 தலைப்புகள் விற்பனையில் வச்சுருக்கோம். எந்த துறை நூலை கேட்டாலும் இப்போ பஞ்சாங்கம், இப்போ எதிர்கால பஞ்சாங்கம்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கோம், 2030 வரைக்கும் பஞ்சாங்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம் வந்து பிரபலமானவர்களின் விலாசங்கள். பிரபலமான புத்தகம் பிரபலமான. ஆமாம், ஏன்னா எந்த ஒரு ஒரு பத்திரிகையோ இல்லை வந்து ஒரு திரைப்படத்துறையிலையோ இல்லை அரசியலில் இருக்கிறவங்க வந்து தேடி வந்து வாங்கக்கூடிய மாதிரியானது. இப்போ அதுவும் பதிப்பில் இருக்குதா? ஆமாம் இருக்குது. 30 பதிப்பு முடிஞ்சு 31 பதிப்பு அந்தந்த வருடங்களுக்கு வந்து அந்தந்த முகவரியை நீங்கள் இல்லாட்டி அந்த புத்தகம் விற்காது. விற்காது. அது மட்டும் இல்லை, நம்ம கொடுக்கின்ற அந்த தகவல் ஒரு 90% சரியாக இருக்கணும். இந்த ஒரு சில பேரை தொடர்பு கொள்ள முடியாது. 10% விட்டு கொடுக்குறேன்னா என்னோட சகோதரர் லேனா இந்த பிரபலமான விலாசங்கள் புத்தகத்தில் தன்னுடைய அணிந்துரையாக தன்னுடைய பதிப்புரையாக அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, அச்சிடும் மையின் ஈரம் காய்வதற்கு முன்பே வீட்டை மாற்றி விடுகிறார்கள் சிலர். இப்போ வந்து அலைபேசி எண்ணையும் சேர்த்துக்கலாம், அதெல்லாம் சேர்த்துக்கலாம், மின்னஞ்சல் சேர்த்துக்கலாம், எல்லாமே சேர்த்துக்கலாம். இல்லை என்னென்னு அதுக்காக வந்து இவங்க மாற சொந்த வீடு உள்ளவங்க தான் பெரும்பாலும் மாற மாட்டாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள் சில தொழில்நுட்பம் மாறுபோல் அதெல்லாம் வந்து அது வந்து வந்து குறைய சொல்ல முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா எல்லாருக்கும் கடிதங்கள் அனுப்புகிறோம். 5000 விலாசங்கள் உள்ள அந்த புத்தகத்துக்கு இந்த மாதிரி உங்களோட விலாசங்கள் இடம்பெற்றிருக்கு, இந்த விலாசம் சரியா இருக்கா, ஏதாவது மாற்றம் ஒன்று. பெரும்பாலான பிரபலங்கள் எல்லாருமே அதை பெரும்பாலும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா பிரபலங்களையுமே அதில் கொண்டு வந்துடுவீங்க. ஏன்னா அதில் வந்து நான் ரொம்ப அதுக்கு முயற்சி எடுத்துக்கணும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னா பிரபலமான விலாசங்கள் இருக்குல்ல அவர் தாங்க அப்படின்னு சொல்கிற பிரபலமானவங்களும் சில பேர் இருப்பாங்க. இல்லை ரொம்ப பிரபலம் எடுத்தால் கொஞ்சம் சற்று குறைஞ்சிடும். பிரபலம் ஆகி கொண்டிருப்பவர்கள் பிரபலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சிலரே நம்ம வந்து அதுவும் அவசியம். ஒரு எழுத்தாளர்கள் இது மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிட்டாலே நல்லா எழுதியிருப்பாங்க, ஆனால் வெகு மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிமுக பேர் கேலி செய்கிறவங்களும் இருக்காங்க. என்னையா மற்றவங்க விலாசங்கள்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னு கேலி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது வந்து இலக்கியத்தரம் வாய்ந்த மிகவும் உயர்தரமான நூல் நான் சொல்லலை, ஆனால் பயனுடைய நூல். இந்த ஐடியா எப்படி வந்தது? இல்லை ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு வந்து எனக்கும் லேனா நாம் தமிழ்வாணன் ஐயா தான் நானும் லேனாவும் தொடங்கினது தான். அது என்ன எப்படி யோசிச்சோம்னா சினிமா கைடுன்னு ஒரு புத்தகம் வந்துட்டு இருந்தது, திரைத்துறை மட்டும் இருந்தது.
ஏன் வந்து இலக்கியத்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, எல்லா துறைகளையும், மருத்துவத்துறை, ஏன் எல்லா துறையும் சேர்த்து தமிழர்களின் ஒட்டுமொத்தமான ஒரு தொகுப்பாகையும் வெளியிடக்கூடாதுன்னு வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. டெலிஃபோன் டைரக்டரிலேருந்து தான் இது ஆரம்பித்தோம், இதோட அடிப்படையான ஒரு விஷயத்தை. அப்போல்லாம் இந்த மாதிரியான நவீன ஒரு தொலைபேசி, கைபேசி, தொடர்பு கொள்வதற்கு மின் அஞ்சல் அப்படிலாம் இல்லை இல்லையா? உதாரணமாக சௌகார் ஜானகி அப்படிங்கிற பேர் பார்த்தோம்னா அதை எடுத்து ஒரு தாளில் எழுதி ஒரு அட்டை பெட்டியில் அந்த தாளை மட்டும் போட்டுருது. அப்புறம் வந்து இந்த இஏடி பாரி நிறுவனத்தின் தலைமை நிறுவனர் திரு முருகப்பன் அப்படின்னு அந்த பேரை எழுதி போட்டுருது. அப்புறம் கடைசியாக அந்த இருக்க ஐட்டங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்கிறது. தொழிலதிபர்கள், வழக்கறிஞர், உண்டியல், மோரி உண்டியல், அந்த உண்டியல வந்து ஒரு உண்டியல ஒரு 15 உண்டியலாக பிரிப்பான். அந்த துறைவாரியா, துறைவாரி ஒரு சின்ன சின்ன சிறு தாள்கள் தான் இதோட அடிப்படை, பெரிய விஷயம். அப்புறம் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது இது பண்ணும்போது பார்க்குறவங்க எல்லாம் என்னென்ன திருத்தங்கள் தேவைப்படும், அந்த திருத்தங்கள் எல்லாத்தையும் அதை அப்பப்போ செஞ்சிடும். அருமை. அதனால தான் அந்த இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் வந்து பெரும்பாலும் சரியாக இருக்குங்கிற நம்பிக்கை தான் அந்த புத்தகத்தினுடைய வரவேற்பு. அப்புறம் இந்த பதிப்பகம், அப்படி அந்த பதிப்பகத்தார் பற்றின ஒரு விமர்சனம் என்னென்னா, இவங்க வந்து அதை எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு வந்து உரிய ஒரு ஊதியம் தர்றதில்லை, இப்போ அச்சிடுவதற்கு வந்து உரிய பணம் கொடுக்குறாங்க, அது மாதிரி லேஅவுட்டுக்கு கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் வந்து இருக்குது. உடல் உழைப்புக்கான ஒரு விஷயம் இல்லை, தொழில் முதலீடு பண்ணுறவங்களுக்கு இருக்குது, மூளை செலவு பண்ணுறவங்களுக்கு வந்து பொதுவாக அந்த ஒரு விமர்சனம் இருக்கு. அது என்னென்ன, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னென்னா, வேடிக்கையாக சொல்கிறது, பதிப்பாளர்கள் வந்து எழுத்தாளர் ராயல்டி கொடுக்குறதில்ல ராயல் டீ தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு வேடிக்கையாக விமர்சனம் உண்டு. அது பெரும்பாலும் உண்மை இல்லை. சில எழுத்தாளர் என்ன நினைக்கிறாங்க, நம்முடைய எழுத்தை வைத்து பதிப்பாளர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் என்று நினைக்கும் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இப்போது உள்ள சூழ்நிலையிலே வாசிப்பு பழக்கம் சற்று குறைந்திருக்கிற சூழ்நிலையிலே பெரிய வெற்றி பெறுகின்ற புத்தகங்கள் குறைவு தான். எழுத்தாளர்கள் தங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு ராயல்டி அதிக ராயல்டி கொடுக்க வரவில்லையே என்று. ஆனால் அந்த எண்ணம் உள்ளவங்க தான் எழுத்தாளர்கள் பல பேர் சொந்த பதிப்பகம் துவங்கிடுறாங்களோ. ஆமாம், அதில் சொந்த பதிப்பகம் தொடங்குறவர்கள் சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சிலர் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இது இவ்வளோ கஷ்டமான வேலையா, இது நம்ம இவ்வளோ நினைக்கலையே, இதை வந்து நம்மளால் எழுத முடியுது, அச்சிட முடியுது, அச்சகத்தார்கிட்ட பணம் கொடுத்த விட புஸ்தகத்தை வாங்கிக்க முடியுது, ஆனால் இதை விற்பனை செய்வது, சந்தைப்படுத்துவது, மார்க்கெட்டிங் செய்வது என்பது இவ்வளோ கடினமான விஷயம். மணிமேகலை பிரசுரம் வந்து தமிழ்நாடு முழுக்க பல, ஆமாம், அதில் வந்து செய்கிறோம். அது போக நான் என்ன பண்ணுறேன்னா, 100 நாடுகளுக்கு 700 முறை நான் பயணம், அதுதான் கேட்க ஆரம்பிச்சேன். ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரு தகவல் கேள்விப்பட்டது வந்து எக்கச்சக்கமாக பயணம் கேள்விப்பட்டது எக்கச்சக்கமாக பயணம் பண்ணுவேன். தமிழர்கள் வாழும் பூமியெல்லாம் நம்ம மணிமேகலை நாடாக புத்தகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல போகிறத தயவு செஞ்சு நீங்களோ நமது நேயர்களோ தற்பெருமையாக நினச்சி கொள்ளாமல் ஒரு தகவலாக எடுத்துக்கொள்ள மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். சொல்லு. ரஷ்யா, ஜப்பான், பர்மா, நியூசிலாந்து, மொரிஷியஸ், சிஷல்ஸ், கனடாவில் வான்குவர், எல்லாரும் இதுக்கு போவாங்க, ஃப்ராங்க்ஃபர்ட் போவாங்க, இதுக்கு ஜெர்மனி ஃப்ராங்க்ஃபர்ட் போவாங்க, இதுக்கு மற்ற நாடுகளில் வான்குவர், மற்ற பகுதிகளுக்கு போவாங்க. ஆனால் மிக தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் சென்று நான் புத்தக காட்சிகளை நடத்தியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஜூலை 4 என்றால் அமெரிக்க சுதந்திர தினத்தன்று நான் அமெரிக்காவில் இருந்ததை 20 பழக்கமாக வைத்திருந்தேன். கடந்த 2 தான் போல, கோவிட்னால போலியே தவிர வேற எந்த பதிப்பாளரும் பத்தி நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா அமெரிக்கா, கனடாலாம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் கணிசமா வாழக்கூடியது. நீங்க சொன்ன பட்டியல்ல சில நாடுகள் ரஷ்யா குறைவா இருப்பாங்க, குறைவா இருந்தாலும் பரவாயில்லன்னு போறது. ஜப்பான்ல டோக்கியோலையும் ஒசாக்காலையும் கண்காட்சி பண்ணேன். சீனால மணிமேகலை பிரசுர புத்தகங்கள் மட்டும்தான் பெரிய, எங்க புத்தகம் மட்டும்தான். இதில் சீனாவில் வந்து ஷாங்காய்லையும் பீஜிங்லேயும் புத்தக காட்சி பண்ணேன். ரஷ்யாவில் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லேயும் மாஸ்கோலையும் பண்ணேன். இது மாதிரி ரொம்ப வித்தியாசமான நாடுகளுக்கு போய் நான் செஞ்சுருக்கேன். இந்த முயற்சி மற்ற ஒரு தனிப்பட்ட எழுத்தாளர்களாலோ அல்லது குறைவான புத்தக எண்ணிக்கை உடையவர்களாலோ முடியாது. சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்களும் மனைவியும் 2 செலவு பண்ணி அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து திரும்புகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த விற்பனை இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு பயணத்தில் ஒரே ஒரு கணக்கு போட்டால் கிடைக்காது. இப்போ உதாரணமாக நம்ம அமெரிக்கா போகிறோம், அங்கே ஒரு எழுத்தாளரை சந்திக்கிறோம், அவர் தன்னுடைய நூலை அச்சிட சொல்லி சொல்கிறாரு, அந்த நூலை நம்ம வெளியிடுறோம்,
அவர் தொடர்பாக இன்னும் ஒரு ஒரு நண்பர்கள் அறிமுகமாகறாங்க. ஆக ஒரு பயணம் என்பது அந்த ஒரு குறிப்பிட்ட கனவு மட்டுமல்ல, மற்ற சில விஷயங்கள் அதில் இருக்கிறதுனால எடுக்கின்ற முயற்சி வந்து வெற்றியே தருது. சரி, இப்போ நீண்ட காலமாக பதிப்பகத்துறையில் இருக்கக்கூடிய நிறுவனம் உங்களது, இப்போ கால மாற்றத்துக்கு ஏற்ப யூடியூப்பு இது மாதிரியான இணைய இதழ்கள் அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, அமேசான் மூலமாக புத்தகங்கள் விற்பனை செய்கிறோம். கிண்டலில் எங்களோட புத்தகங்கள் வந்திருக்கு. புஸ்தகா அப்படின்னு சொல்லி இதில் பெங்களூரில் இருக்கக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, எங்களோட எல்லா புத்தகங்களையும் மின் புத்தகமாக, சில பேருக்கு மின் புத்தகம்னா சரியா புரியாம இருக்கும், இ புக் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 புத்தகங்கள் மின் புத்தகமாக செய்து கொண்டு இருக்கிறோம். லேனாவோட 1000 ஒரு பக்க கட்டுரைகளை ஒருவர் 42 மணி நேரம் பேசி பதிவு பண்ணி சாதனை. ஆமாம், அந்த 1000 ஒரு பக்கட்டையும் வாசிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி இருக்கிறத வந்து பென் டிரைவாகவும் யூடியூப்லேயும் இதிலும் வந்து செய்கிறோம். மணிமேலை பிரசுரம் www.tamilvanan.com என்கிற இணையதளத்தின் மூலமாக எங்களுடைய விற்பனை முயற்சிகளை செய்து வருகிறோம். அதாவது புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதன் வாசத்துடன் ஏகாந்தமாக மல்லாக்க படுத்துக்கொண்டு படிப்பது என்பது சுகானுபவம்தான். ஆனால் இப்பொழுது இருக்கிற அறிவியல் மாற்றத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் அறிவியல் பகுதியையும் அறிவியலை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது, ஏற்கத்தான் வேணும், அதை செய்து வருகிறோம். இப்போ அச்சுதலுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மற்ற இப்போ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எதிர்காலத்தில் அச்சு ஊடகம்ங்கிறது சற்று பாதிக்கத்தான் செய்யும். இப்போ ஏற்கனவே பருவ இதழ்கள் பல பாதிச்சிருந்தன. இப்போ உதாரணமாக பதிப்பக இதழ்கள் கேட்குறேன், பதிப்பக உதாரணமாக கல்கி போன்ற இதழ்கள்லாம் வந்து இணையதள இதழ்களாக மாறிட்டாங்க. நம்முடைய புத்தக பதிப்பக உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களும் மெல்ல மெல்ல இந்த புத்தகம் என்கிற வடிவத்திலிருந்து மாறி இணையதளத்தில் படிப்பது என்பதாக மாறி வரும். ஆனால் அதுக்கு சில காலங்கள் ஆகும். அந்த மாதிரி ஆனால் நிச்சயமாக மாறும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வேற ஒரு தொடங்கி மாற்றங்கள் எல்லாத்தையும் தொடங்கியிருக்கோம், அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கோம். அறிவியல் முன்னேற்றத்துக்கு ஏற்றவாறு நம்மளும் சேர்ந்து பயணிக்காவிட்டால் நாம் பின்தங்கி விடுவோம் என்கின்ற அந்த அச்சம் காரணமாகவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கோம். மிக்க நன்றி. சரி, அதாவது புத்தக கண்காட்சி பற்றி மட்டும் இல்லாமல் உங்களுடைய பதிப்பகத்துடைய வரலாறையே சுருக்கமாக சொல்லிட்டீங்க. எந்தெந்த அளவில் இல்லை அந்த அளவு நல்ல நல்ல கேள்விகளை கேட்டீங்க, அதாவது என்னோட பதிலை தரக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு உரையாடலாக மிகவும் இனிமையான ஒரு விஷயமாக எங்கள் மணிமேலை பிரசுரத்தை பற்றியும் புத்தக வாசிப்பு பற்றியும் அண்மை அறிவியலில் எதிர்கால புத்தக வெளியீடுகளை பற்றியும் ஒரு நிறைவான பதில்களை சொல்லக்கூடிய கேள்விகளை கேட்ட திரு சோம அவர்களுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியை பார்த்த நமது பத்திரிகை.com நேயர்களுக்கும் என் இனிய வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.